நல்லா வச்சிருக்காங்களே. சாமி யாராவது வழி கொடுங்க சாமி, ஆஃப் ரோடு வீடியோ எடுக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ண வந்து குவாரி வேறு, அங்கே வந்து உள்ள மிலிட்ரிலாம் இருக்குது போல், ஸோ அங்கே உள்ள அலோடு இல்லைன்ட்டாங்க. இந்த இடம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, கொஞ்சம் ஹார்டாகவே பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போக வேண்டிய மலை பார்த்தீங்கன்னா அந்த மலை. இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாகவே இங்கே ஆர்மி வந்து கேம்ப் போட்டிருக்காங்க, ஸோ அவங்க ட்ரைனிங்காக கேம்ப் போட்டிருக்காங்க போல. ஸோ நம்மளால் உள்ளே விட மாட்டுறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், ஸோ வேறு ஏதாவது வழி இருக்கா உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு பார்க்குறது வரணும் போட்டிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து நம்ம உள்ளே போக முடியாது, இந்த ரூட்டு தான், ஆனால் நம்மளால் இப்போ போக முடியாது போல். ஸோ நம்ம இந்த சுற்றி கிட்டு ஏதாவது சுற்றி போகிற மாதிரி ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். போதுடா நல்ல வேலை நம்ம மூணு பேரும் இந்த இடத்துக்கு வரல, மூணு வண்டியில் வந்திருந்தோன்னா அழிஞ்சோம். ஏய் வந்துடுச்சுடா, அது பாரு தெரியுது, எனக்கு தெரிஞ்சிருச்சு வந்துட்டோம். நல்லா இருக்குங்க ஆஃப் ரோட் போடும்போது வண்டியில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை, நல்லா இருக்குங்க ஆஃப் ரோட் ஓடும். பின்னாடி நம்ம கூட ஃப்ரெண்டும் வந்திருக்காரு, அவருக்கும் நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சொல்லார். எனக்கும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரோட்டில் ஓட்டுறதோ இந்த வண்டி இங்கே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சாஃப்டாக இருக்குது ஹேண்ட்லிங், ஏன்னா இப்போ நான் ஓட்டுற பள்ளம் உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல கிளியராக, நல்ல பெரிய பெரிய பள்ளம் தான், ஆனால் வந்து ஹேண்ட்லிங் வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது. 19 BHP-னும்போது கொஞ்சம் உங்களுக்கு சிசியே 200 CC வருது இல்லை, அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் இருக்கும் நல்லா வண்டியில். ஆனால் ஓகே தான்டா இது, இப்போது ஆஃப் ரோடு கொண்டு வரவங்க யாரும் வேகமாக ஓட்டலாம் மாட்டாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஓட்டுவாங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாதவங்கலாம் யூஸ்வலாக எல்லாருமே கொஞ்சம் பேலன்ஸ் வந்து ஸ்லோவாக தான் விட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பவர் போது வந்து ஆஃப் ரோடுக்கு. ஜெஃப்ரி எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுக்கோ, அப்படியே உள்ளே இறங்கிடலாம். ஏ செங்கல்பட்டோட இது கொஞ்சம் வியூ நல்லா இருக்குடா. தம்பி எப்படி சுத்த விட்டீங்க? ஐயோ டே என்னடா இது, பயமாக இருக்குடா எனக்கு. ஐயோ ஏய் தண்ணி செம கிளியராக இருக்குடா. ஹாய் ஹலோ, வெல்கம் டு பேரலல் ட்ரெயின்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எக்ஸ்பல்ஸில் வந்து ஒரு ஆஃப் ரோட் டெஸ்ட் வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வண்டியில் என்னென்னலாம் கான் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தோம், அது வந்து செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். நான் ரெண்டுமே ஐகான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், ஸோ அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஆஃப் ரோட்டில் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆஃப் ரோட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக ஃபீல் ஆச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிங்க. ஸ்டெபிலிட்டியில் வந்து எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணல, ஏன்னா வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஆஃப் ரோடில் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இருந்துச்சு. ஃபார் இன்கேஸ் இங்கே சின்ன கல்லில் ஏறுறீங்கன்னா அந்த ஸ்லிப் ஆகுறது அந்த ஃபால்ட்டில் எதுவும் இல்லை வண்டியில், அதுவும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. இன்னொன்று வந்து நமக்கு ஃப்ரண்ட் வீல் பேஸ் வந்து பெருசுன்றதுனால அந்த ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி அந்த கியர் இண்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம நின்று இப்போ ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டுற ஆஃப் ரோடில் அப்படின்னும் போது ஸ்பீடோமீட்டர் கன்சோல் வந்து நமக்கு ஒழுங்காக பார்க்குறோம் அப்படின்னா நல்லாவே தெரியாது உங்களுக்கு, ஏன்னா நம்ம எழுந்து நின்னதுக்கப்புறமே நம்ம ரொம்ப அப்பில் போகிறதுனால அந்த மீட்டரோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த SG அட்வென்ச்சரில் கொடுத்துருந்த மாதிரி.
அது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து லென்த்தாக ரொம்ப லோவில் இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆக்ட் ஆச்சு, ஃப்ரண்ட்டு நல்லா ஆக்ட் ஆச்சு, ரியர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கு வேணாம். இது கொடுத்ததுனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இதுலையுமே உங்களுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டொங்குன்னு அடிக்கிற அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஆஃப் ரோடில் வந்து பார்த்து பார்த்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் வீல் வந்து பேஸ் ரொம்ப பெருசு. ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, நமக்கு வந்து கல் வந்து தூக்கி அடிக்கும் போது இன்ஜினில் எங்கேயும் பெருசாக அடிக்க மாட்டேங்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறோம். அப்படி மீறி வந்தாலுமே உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா யூஸ் ஆகுது இந்த ஆஃப் ரோடிங்க்கு, ஏன்னா நமக்கு அலுமினியமில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்காக திக்கான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஒரு 5-8 mm இருக்கும் திக்னஸ்ஸு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைலன்சர் கார்ட் பார்த்தீங்கன்னா பில்லியன் உட்கார்றவங்களுக்கு வந்து இதில் கால் பட்டால் ஹீட் ஆகுது. இந்த இடம் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து இங்கே கொடுத்துருக்கலாம். இப்போ இது மெட்டலில் போட்டதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த சைலன்சரில் வர ஹீட் வந்து இதில் ஜென்ரேட் ஆகி மேலே வந்து நம்ம கால் வைக்கும் போது வந்து படுது. ஸோ அவங்க ப்ரொடெக்டர் மாதிரி இது கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே நம்ம ஸ்கின் வந்து இங்கே படுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரியர் பிரேக், நம்ம முன்னே சொல்லியிருந்த மாதிரி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஷார்ப்லாம் இல்லை பிரேக்கு. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வச்சு தான் வந்து நாங்கள் கொஞ்சம் ஓட்டிகிட்டு வர மாதிரி, இந்த ரியர் வந்து நம்பி ஓட்டவும் முடியல, நிற்கவும் மாட்டிக்குது. ஸோ அது ஒரு பெரிய கானாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே இந்த கொந்தனா சைடு ஸ்டாண்டு சென்டர் ஸ்டாண்டு ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் இருக்கிறதுனால ரெண்டுமே இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேண்ட் கார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க லிவர் ப்ரொடெக்ஷனுக்காக. இது பார்த்திங்கன்னா ரெண்டு வேவாகவும் நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து வண்டி கீழே விழுந்தால் லிவர் உடையாமல் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு 30% இந்த சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு ஓட்டும் போது கல்லுலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கும். ஸோ அதோட ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்குது, ஏன்னா ரெண்டு மூணு கல் மேலே பறந்தது. ஸோ அதில் எங்களுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, ஏன்னா இது நல்ல சேஃப்டிங்க இது நமக்கு கொடுக்கறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லலை, ஹெட்லைட் விசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே இல்லைங்க, ரொம்ப நல்லாவே இல்லை. எப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா, ஆனால் ஹீட் ஆகுது, நல்லாவே ஹீட் ஆகிருந்தது நம்ம இங்கே கொண்டு வந்தப்போ. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக்ங்க, இந்த பிளாஸ்டிக்கே வந்து நமக்கு இந்த சைடு சைலன்சரில் கொடுத்துருக்கலாம். இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஆஃப் ரோட்டில் வந்து என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக இருந்தது, எப்படி இருக்குது வண்டின்றதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் ரைடோட வீடியோ இருக்குது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.